ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு சின்ன நியூஸ். என்ன அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ₹2 லட்சம் பரிசு தொகை யாருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுக்கு உடனே விண்ணப்பியுங்கள். ஓகே, வாட் இஸ் கணினி தமிழ் விருது அப்படிங்கிறது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஏம் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கணினி தமிழ் விருதோட ஏம் பாருங்கள், சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். வரும் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பாருங்கள், விருது தொகையாக ₹2 லட்சம் ஒரு சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படுகிறது. ஓகே, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப படிப்போம். இதை நான் வந்து என்னோடய டெலிகிராமில் போடுறேன், கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2021 நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளன, அதாவது சரிபார்க்கப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டிலிருந்து பாருங்கள், 2022 ஆண்டுக்கு தனியார் மற்றும் நிறுவனத்திடமிருந்து தமிழ் வளர்ச்சிக்கான மென்பொருள் விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன. அதை நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் தயாரித்தாலும் அது வந்து 2018, 2019, 2020, 2021 அந்த ஆண்டுக்குள்ளே இருக்க வேண்டும். இல்லை ஓகே, அந்த அப்ளிகேஷன் அனுப்ப முகவரி வந்து விண்ணப்பிக்க முகவரி வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ பாருங்கள், இவ்விருதுக்குரிய விண்ணப்பம் இந்த வெப்சைட்டில் இருக்குது, கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.